இதெல்லாம் உடம்புல பலன் இருக்கிற வரைக்கும், அழகும் பலனும் பணமும் இருக்கிற வரைக்கும் தான். அதுக்கப்புறம் அவங்களுக்கு இதுக்கு பதில் சொல்ல தெரியாது. கடைசி காலத்தில் நீ எப்படி வாழ்வ? எத்தனையோ பேர் திருமணமான புதுத்தில் சண்டை போட்டவங்க அதற்கப்புறம் நல்லா புரிஞ்சுக்கிட்டு லைஃபை புரிஞ்சுக்கிட்டு கடைசி வரைக்கும் இணை பிரியாமல் வாழ்ந்துருக்கிறாங்க. எத்தனையோ தம்பதிகள் மரணத்தில் கூட நிறைய பேர் இணை பிரியாமல் இருக்கிறாங்க. கணவன் இறந்த அடுத்த நிமிஷம் மனைவி இறந்துருக்கிறாங்க, மனைவி இறந்த அடுத்த நிமிஷம் கணவர் இறந்துருக்கிறார். எத்தனையோ காரியங்கள் நான் பார்த்துருக்கிறேன், நான் கேள்விப்பட்டிருக்கிறேன். கத்திரிக் பிரியமானவர்ல இப்படிப்பட்ட காரியங்கள் எல்லாம் இன்னைக்கு பெருகி கொண்டிருக்கிறது. ஒரு டேட்டா எனக்கு கிடச்சிச்சு, 1975 இப்படிப்பட்ட இந்த கல்ச்சர் லிவிங் டுகெதர், 1975 2016 வரைக்கும் அவங்க ஒரு டேட்டா ஒரு வெளிப்படு கொடுத்துருக்குறாங்க. இந்த லிவிங் டுகெதர் லைஃப்பில் வாழ்கிறவங்களுடைய அந்த சதவீதம் 1975 16% இருந்துச்சு. அடுத்து அப்படியே 1995 56% மாறுது, 2005 75%, கடைசியாக 2016 ரிப்போர்ட்டின் படி 80% பேர் இப்படிப்பட்ட ஒரு லைஃபை விரும்புகிறாங்க, அல்லது இப்படிப்பட்ட ஒரு லைஃபை வாழ்கிறாங்க. இன்றைக்கி 2022 இந்த 6 வருஷத்தில் எவ்வளோ இது இன்க்ரீஸ் ஆகிருக்கு தெரியல. இது உலகளாவிய விதத்தில் எடுக்கப்பட்ட ஒரு டேட்டா. ஸோ இன்றைக்கி நம்ம வாழ்கிற சமுதாயம் இப்படி தான் இருக்குது. இப்படிப்பட்ட சமுதாயத்தில் நம்முடைய பிள்ளைகள் வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க. நம்முடைய பிள்ளைகளையும் இப்படிப்பட்ட காரியங்கள் இன்றைக்கு ஈர்த்து கொண்டிருக்கிறது. ஈஸியாக எனக்கு விழுந்துறான். ஏன்? ஏன்னா அவன் பைபிள் படிக்கிறது இல்லை. அவனுக்கு தெரிஞ்சதெல்லாம் வாக்குத்தத்தம் மட்டும்தான். அவனுக்கு தெரிஞ்சதெல்லாம் என்ன, ஏசு நேசிக்கிறாரு, என் பாவத்தை சுமந்து தீர்த்துட்டாரு, நான் செஞ்ச பாவம் செஞ்சுக்கிட்டு இருக்க பாவம் செய்ய போகிற பாவம் எல்லாத்தையும் அவர் சுமந்து தீர்த்துட்டாரு. அதனால் நான் எப்படி வேணாலும் இருக்கலாம், என்ன மாதிரி வேணாலும் வாழலாம். அந்த நேரம் வரப்போ அவரே நான் என்ன செஞ்சிருவார், பிரித்து எடுத்துருவார். அது வரைக்கும் நான் இஷ்டம் போல் வாழ்ந்துக்கிட்டு இருப்பேன். இதுதான் இன்றைக்கு சபைக்குள்ளே இருக்கிற வாலிபர்களுடைய நிலை. நீ இதில் பாதிப்பை நீ அவங்க கூப்பிட்டு விசாரிச்சிங்கன்னா அவங்களுக்கும் ஆண்டவருக்கும் தொடர்பே இல்லாத ஒரு நிலை. ஏன்னா அப்படிப்பட்ட உபதேசங்கள் வந்துருச்சு. இன்னைக்கு நீ பைபிளே படிக்க வேண்டாம், அது நியாயப்பிரமணம், அது ஆண்டவர் அப்படிலாம் கிடையாது, எல்லாம் மாறிடுச்சு, நீ எப்படி வேணாலும் இருக்கலாம், அதெல்லாம் நீ யோசிச்சுக்கிட்டு இருக்காத, இந்த மாதிரி ப்ரீச்சிங்லாம் வந்துருச்சு. அப்புறம் எப்படி அவன் பாவம் செய்யக்கூடாது அப்படிங்கிற உணர்வுக்குள்ள வருவான். நான் என் சரீரத்தை கனமாயும் பரிசுத்தமாயும் காத்துக்கொள்ளணும், ஆண்டு கொள்ளணும். இந்த சரீரம் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கு கர்த்தரால. அப்ப இதை நான் எப்படி காத்துக்கொள்றது? நம்ம அதெல்லாம் சொல்லிக் கொடுக்கறது இல்லை அவங்களுக்கு, வாலிபர்களுக்கு அதெல்லாம் நம்ம சொல்லிக் கொடுக்கறது இல்லை. ரொம்ப ரொம்ப சில சில சபைகளில் தான் இன்றைக்கு இந்த மாதிரியான காரியங்களை குறித்தெல்லாம் சொல்லப்பட்டு கொண்டிருக்கிறது, கற்றுக் கொடுக்கப்படுறது அந்த வாலிப பிள்ளைகளுக்கு. 90% ஆஃப் சர்ச்சஸில் இன்னைக்கு அது சொல்லிக் கொடுக்கப்படலை. யூத் மீட்டிங் அப்படின்னு சொன்னால் ஆட்டம் பாட்டம், ஒரு நாள் ஃபுல்லாக வர வச்சு எவ்வளவு அவனை வந்து அவனுடைய எனர்ஜி எடுக்க முடியுமோ எடுத்து அவனுக்கு ஒரு ஆசீர்வாதமான ஒரு வார்த்தையை கொடுத்து அப்பா போயிட்டு வா அப்படின்னு அவனை அனுப்பிச்சி வச்சிடும், அவ்வளோதான். அதுக்கப்புறம் அவனை யாரும் ஃபாலோ பண்ணுறதே கிடையாது, அவங்கள யாரும் ஃபாலோ பண்ணுறதே கிடையாது. இன்றைக்கு அநேக வாலிபர்கள் கேள்விகளோடு இருக்கிறாங்க. ஏன்னா சர்ச்சுக்குள்ள ஒரு மாதிரி இருக்குது, அவன் வாழ்கிற ரியல் லைஃப் அந்த 6 நாள் அவன் வாழ்கிற வாழ்க்கை வேறு மாதிரி இருக்குது, அந்த உலகம் வேறு மாதிரி இருக்குது. அவன் இங்கே சபைக்கு வர்றான், எல்லாம் பாட்டு பாடுறான், ஆராதிக்கிறான், வசனத்தை கேட்குறான், ஆனால் அடுத்த 6 நாள் அவன் உலகத்துக்குள்ளே தான் இருக்கிறான். அவனோடு இருக்கிற நண்பர்கள், அவன் வாழ்கிற சொசைட்டி, அவன் பார்க்குற காரியம் இதெல்லாம் வேற எங்கேயோ இருக்குது. அதை எப்படி ஹேண்டில் பண்ணுறதுன்னு அவனுக்கு தெரியல. கர்த்தருக்கு பிரியமானவர்கள், அடுத்த தலைமுறை இன்றைக்கு சீரழிந்து கொண்டிருக்கிறது. அடுத்து இன்னைக்கு பார்க்குறோம் விர்ச்சுவல் வேர்ல்டு அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த என்ன சொல்கிறது, அந்த மீடியா, நம்மளால் ரியலாக பார்க்க முடியாததை, அந்த பார்க்க முடியாததை அதை பார்க்கறது போல்ற ஒரு அனுபவம், விர்ச்சுவல் வேர்ல்டு அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ நீங்கள் ஒரு ஊருக்கு ஒரு ஃபாரின் கண்ட்ரிக்கு நீங்கள் டூர் பண்ணு, இப்போ அமெரிக்காக்கே போகணும், ஆனால் உங்களால் போக முடியாது. ஆனால் இப்போ அதுக்கு ஒரு நிறைய டிவைஸ்லாம் வந்துருச்சு. இப்போ நீங்கள் அந்த மாதிரி காரியங்களை எடுத்து பயன்படுத்த ஆரம்பிச்சிங்க அப்படின்னா நீங்கள் அந்த இடத்துக்கே நேராக போனதை போல் ஒரு உணர்வை உங்களுக்கு கொடுக்கும். அது பயங்கர அட்வான்ஸாக வந்துக்கிட்டு இருக்கிற ஒரு காரியம்.
ஸோ இன்னைக்கு அப்படி தான் அதனுடைய துவக்கமாக தான் இந்த சினிமா அப்படிங்கிற காரியம் வந்துச்சு. அவங்களால முடியாததை அதில் ஒருத்தர் செய்யும் பொழுது அவர்கள் மேலே ஒரு ஈர்ப்பு, அவர் தான் ஹீரோ அப்படிங்கிற மாதிரியான ஒரு காரியம். அப்போ நான் என்னால் முடியாததில்ல, நான் செய்யணும்னு விரும்புகிறத என்னை போல் ஒருத்தர் திரையில் செய்கிறார் அப்படிங்கும்போது அது அவனுக்குள்ளே ஒரு திருப்தியை கொடுத்துச்சு. அப்படியே அந்த சினிமாவுக்கு மயங்க ஆரம்பித்தான். இன்னைக்கு உலகம் முழுவதும் இந்த இவ்வளோ நம்ம பார்த்தோம்ல, இப்போ இவ்வளோ காரியங்களையும் நமக்குள்ளே எதன் மூலமாக பிசாசு கொண்டு வரான்னா இந்த சினிமா மூலமாக தான், இந்த சினிமா மூலமாக தான் அவன் கொண்டு வரான். இன்னைக்கு நம்ம பார்க்குற சினிமாக்கள் எந்த அளவுக்கு நமக்கு நல்ல விஷயத்தை கொடுக்குது, ரொம்ப குவஸ்டின் மார்க் தான். எவ்வளவு நமக்குள்ள குப்பையை கொட்ட முடியுமோ அந்த மாதிரி குப்பையை தான் இன்னைக்கு நம்ம கொட்டிக்கிட்டு இருக்கிறோம். ஆனால் இன்றைக்கு இருக்கிற வாலிப தலைமுறைக்கு அது தெரிகிறது இல்லை. அது ஒரு நடிப்பு அப்படிங்கிறது அவங்களுக்கு தெரிஞ்சா கூட அது ஏதோ ஒரு பெரிய சாதனை போல் அவங்க பண்ணுற அலப்பறை, அவங்க பண்ணுற அந்த ஹைப்பு, அப்பப்பா அதுக்கு மீடியா கொடுக்குற சப்போர்ட் பாருங்க. இந்த சினிமாவில் எப்படியெல்லாம் கல்ச்சர் மாறுது அப்படிங்கிறது பாருங்க. இப்போ ஒரு 10 வருஷமாக வருகிற நீங்கள் படங்களை எடுத்து நீங்கள் ஒரு வெரிஃபை பண்ணி பார்த்தீங்கல்ல, அதை ஒரு டேட்டா மாதிரி எடுத்தீங்க அப்படின்னா அதில் வர்ற காட்சிகள் அது வந்து கொஞ்ச காலத்தில் அதே கல்ச்சர் அப்படியே ப்ரெசன்ட் லைஃப்பில் வர ஆரம்பிக்கும். உதாரணத்துக்கு முதல்ல பழைய சினிமாக்கில் நீங்கள் பார்க்கும் பொழுது வில்லன் தான் என்ன செய்வார், கெட்ட காரியங்களுக்கு ட்ரிங்க் பண்ணுவார், ரவுடித்தனம் பண்ணுவார், பெண்களை மோசமாக நடத்துவார், கேவலமாக நடத்துவார், தவறான இச்சையான காரியங்களை செய்வார். யார், வில்லன் தான். ஒரு ஸ்டேஜ் வந்துச்சு ஹீரோவே அப்படி காண்பிக்க ஆரம்பித்தாங்க. அதுக்கப்புறம் இப்போ என்ன ஆயிடுச்சு, இப்போ ஒரு ஆண் எவ்வளோ தவறான காரியங்கள்லாம் அவர் அதில் பண்ணுறாரோ அதே அளவு அதே காரியத்தை ஒரு பெண்ணையும் பண்ண வைத்து சினிமாக்கள் வர ஆரம்பிச்சு. உதாரணத்துக்கு ஆண் தான் குடிப்பார், ஆனால் இப்போ ஒரு 10 வருஷமாக வர படங்களை நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா நிறையா பெண்கள் ட்ரிங்க் பண்ணுறது போன்ற காட்சிகள் வரும். நீங்கள் போய் அந்த டைரக்டர்கிட்ட கேட்டிங்கன்னா அவர் சொல்வார், இல்லை இல்லை சொசைட்டியில் இருக்கிற நாங்கள் எடுத்து படம் எடுக்கிறோம். இல்லை, அப்போ இந்த கல்ச்சரை அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக அது ஒரு என்ன சொல்லுவது, ஒரு ஃபேண்டசி மாதிரி கொண்டு வரான் பிசாஸ். அது ஒரு கவர்ச்சியாக கொண்டு வரான். அதெல்லாம் செஞ்சால் ஒரு பெரிய என்ன சொல்வது, ஒரு என்ன சொல்வது, ஒரு ஒரு பெரிய ஆள் மாதிரி இன்றைக்கி ஒரு சொசைட்டியில் எல்லாராலும் மதிக்கப்படுற ஒரு பர்சன் போல் கொண்டு வரான். பாருங்கள், இந்த பெண்கள் குடிக்கிற மாதிரியான காட்சிகள் வர 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 இன்றைக்கு என்ன ஆயிடுச்சு, வாலிப பிள்ளைகள் இன்றைக்கு குடிக்க ஆரம்பிச்சு அதை வீடியோ எடுத்து போஸ்ட் பண்ணுற அளவுக்கு போயிடுச்சு. இது காலேஜ் அந்த லெவலில் இல்லை, ஸ்கூல் லெவலுக்கு போயிடுச்சு. இன்னைக்கு ஸ்கூல்ல லவ், ஸ்கூல்ல ட்ரிங்க்ஸு, எல்லா ட்ரக்ஸுக்கு அடிக்ட் ஆகுறது, இதெல்லாம் இதனுடைய அளவீடுகள் பயங்கரமாக அதிகரிச்சிச்சு. கொஞ்ச காலம் ஒரு 2-3 வருஷத்துக்கு முன்னாடி நம்ம பார்த்தோம் வேலூரில் பெண் பிள்ளைகள் குடிச்சிக்கிட்டு இருக்கிற அந்த காரியம், அதை ஃபோட்டோ எடுத்து வீடியோ எடுத்து அவங்க போட்டு மீடியாவில் வந்துச்சு. அப்புறம் அது நியூஸ் பேப்பர்லாம் பயங்கரமாக வந்துச்சு, பயங்கர வைரல் ஆச்சு. இந்த வீக்கெண்ட் கல்ச்சர் இது எல்லாத்துலேயும் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் பெண்கள் ஆண்களுக்கு ஈடாக என்ன செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க, ட்ரிங்க் பண்ண ஆரம்பித்தாங்க, எல்லாம் ஸ்மோக் பண்ண ஆரம்பித்தாங்க, அவரோட லைஃப் ஸ்டைல் அப்படியே மாற ஆரம்பிச்சிச்சு. இதெல்லாம் நம்ம பேசணும் அப்படின்னா நம்மளை என்ன செஞ்சிருவாங்க, இவங்க பெண்களுக்கு எதிரானவர்கள் அப்படிங்கிற மாதிரி கொண்டு போயிடுவாங்க, இல்லை மதவாதிகள் அப்படின்னு முத்திரை குத்திடுவாங்க. ஆனால் இது எந்த அளவு அவங்களுடைய லைஃப் அஃபெக்ட் பண்ணுது, அவங்களோட ஃபியூச்சர் அஃபெக்ட் பண்ணுது, இன்னைக்கு ஏற்றுக்கொள்ள மறுக்கிறாங்க. ஆனால் பிசாஸ் இதெல்லாம் கவர்ச்சியாக காமிச்சிடறான், அதான் ஃபேண்டசி, அதை பார்க்கறதுக்கு ரொம்ப அழகாக இருக்குது, எல்லாராலும் போற்றப்படுகிறது போல் இருக்குது. ஈவன் இன்னைக்கு நான் ஒரு டிவி சீரியலில் கூட இப்படிப்பட்ட காரியங்கள்லாம் வர ஆரம்பிச்சிச்சு. கத்திர பிரியமானவர்ல, இன்னைக்கு உங்கள் பிள்ளைகள் பார்க்குற காரியங்களை குறித்து ரொம்ப எச்சரிக்கையாக இருங்க. ஏன்னா அவங்க கண்ணால் பார்க்குற அந்த விர்ச்சுவல் திங்ஸ் வந்து ரொம்ப அவங்கள அட்ராக்ட் பண்ணுது. அந்த அளவுக்கு மோசமான காரியங்கள் சினிமா இப்போ வந்து இன்னும் ரொம்ப அட்வான்ஸாக என்ன வந்துருச்சு, நம்ம கைக்குள்ளே வந்துருச்சு. நிறையா இன்றைக்கி பார்த்தீங்க அப்படின்னா மொபைல் ஆப்ஸ் வந்துருச்சு. சினிமாவை நீங்கள் ஃபோன்லேயே பார்த்துக்கலாம், தியேட்டருக்கெலாம் போகணும் அவசியம் இல்லை. மாதம் மாதம் இவ்வளோ பணம் கட்டிட்டீங்க அப்படின்னா உலக சினிமாவை தமிழ் லாங்குவேஜை டப் பண்ணி அவங்க கொடுக்குறாங்க. அதற்கு வந்து சென்சாரே கிடையாது, சினிமாவுக்கு தான் சென்சார்லாம் இருக்குது. ஆனால் இந்த மாதிரி ஆப்பில் வர்ற இந்த ஷோஸ்க்கு வந்து சென்சாரே கிடையாது. இன்றைக்கி உங்கள் பிள்ளைகள் எதை பார்க்குறாங்க,
வாலிபர்கள் எப்படிப்பட்ட காரியத்தை பார்க்குறாங்க ஃபோனில். கத்திரிக்கு பிரியமானம் இல்லை. இன்றைக்கு கற்பனை அப்படிங்கிற பேரில் எவ்வளவு மோசமாக என்ன வேணாலும் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு உலகத்துக்குள்ளே நீங்களும் நானும் வந்துட்டோம். கண்ட்ரோல் பண்ண முடியாத ஒரு காலகட்டத்துக்குள்ளே வந்துட்டோம். நீங்கள் எவ்வளோ தான் லாக் பண்ணாலும் அந்த பிள்ளைங்க நம்மளை விட ரொம்ப அட்வான்ஸாக இருக்கும். ஈஸியாக பிரேக் பண்ணி அழகாக எடுத்துறேன். இன்றைக்கி ஃபோனுக்கு நம்ம பேட்டர்ன் லாக்லாம் போடுறோம். என் மகளே பாருங்கள், நான் போடுறல அந்த பேட்டர்னை பார்த்துட்டு அவள் அழகாக போட்டுறா அந்த பேட்டர்னை. நம்பர்னா நம்ம என்ன நம்பர் அடிக்கிறோன்னு பார்ப்பாங்க. ஆனால் பேட்டர்ன் நம்ம இப்படி இப்படி கையாட்டும் அது கரெக்டாக. அவள் 6-7 வயசு தான் அவளுக்கு ஆகுது. அவள் பேட்டர்னை பார்த்துட்டு ஃபோனில் போட்டு எடுத்துட்றான். ஸோ நீங்கள் எவ்வளோ தான் லாக் பண்ணி வச்சாலும் அவங்க அதெல்லாம் பிரேக் பண்ணி உள்ளே போயிடுவாங்க. இன்னொன்று, இப்போ அவங்களோட எஜுகேஷன் முழுக்க முழுக்க எதை நோக்கி போயிட்டு இருக்குது? ஆன்லைனில் நோக்கி போயிட்டு இருக்குது. புக்ஸ் எல்லாம் இப்போ என்ன செஞ்சுக்கிட்டே இருக்காங்க, குறைச்சிக்கிட்டே வராங்க. அப்போ அவங்க ஆன்லைனில் பயங்கரமாக ஹேண்டில் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இனிமேல் நீங்கள் விரும்பலைனாலும் அவங்களுக்கு அதை கொடுத்து தான் ஆகணும். அப்போ அதில் என்ன மாதிரியான காரியங்கள்லாம் இருக்குது? ஜாக்கிரதையாக இருங்க, ஜோம் பண்ணுங்க உங்கள் பிள்ளைங்களை. அது சொல்ல இதெல்லாம் நம்ம கண்ட்ரோல் பண்ண முடியல. பட் முதல்ல நீங்கள் ஒன்று தெரிஞ்சுக்கணும், இதன் மூலமாக பிசாசு நிறைய சாபமான காரியங்களை செயல்படுத்தி கொண்டிருக்கிறான் என்பது நீங்கள் முதலாவது தெரிந்து கொள்ளணும். கத்திரிக்கு பிரியமானவர்கள், என் பிள்ளைங்கள்லாம் ரொம்ப நல்ல பிள்ளைங்க. அவங்க கார்ட்டூன் தான் பார்ப்பாங்க. அந்த கார்ட்டூனில் அவ்வளவு மோசமான காரியங்கள், அவ்வளவு பிசாசுடைய கிரியைகள், வன்முறை, ஆபாசம், இச்சை எல்லாத்தையும் கொண்டு வரான் பிசாஸ். உதாரணத்துக்கு நான் சொல்கிறேன், டாம் அண்ட் ஜெரி. நீங்கள் எல்லாம் சின்ன பிள்ளையா இருக்கீங்கப்ப பார்த்துருப்பீங்க. நானும் சின்ன பிள்ளையா இருக்கப்போ டாம் அண்ட் ஜெரி பார்த்துருக்குறேன். இன்னைக்கு இருக்கிற கிட்ஸ் எல்லாம் அவங்களுக்கு அது பிடிக்காது, அவங்க அதெல்லாம் பார்க்கறது இல்லை. பட் என்னென்னா, அந்த டாம் அண்ட் ஜெரியில் நீங்கள் பார்க்கும்போது பெருசாக அதில் ஒன்றும் ஆபாசமான காரியமோ இல்லை பெருசாக ஒன்றும் இருக்காது. ஒரு எலியும் பூனையும் அடிச்சுக்கும். எலி ஏமாத்திட்டே இருக்கும், பூனை தப்பிச்சிக்கிட்டே இருக்கும், பூனை அடிவாங்க, சமயம் எலி அடிவாங்க, அந்த மாதிரி ஒரு ஜோக்கு தான். அது சாதாரணமான காரியம் தான். இப்படி தான் நம்ம பார்க்கும்போது அதுக்கு தெரியும். அதனால் அந்த பிள்ளைங்களை டாம் அண்ட் ஜெரி மாதிரி கார்ட்டூன் நம்ம ஈஸியாக பார்க்க விட்ருவோம். ஆனால் நீங்கள் கொஞ்சம் நல்லா அதை கவனித்து பார்த்தீங்க அப்படின்னா, இந்த டாம் அண்ட் ஜெரி கார்ட்டூன் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா, இதில் அந்த ஜெரி வந்து எலி, டாம் வந்து கேட். இந்த எலி இந்த டாமை ஏமாற்றி ஏமாற்றி நிறைய காரியங்கள் பண்ணிக்கிட்டே இருக்கும். சம்டைம்ஸ் தப்பு அது பண்ணிவிட்டு அந்த எலி பண்ணிவிட்டு பழிய டாம் மேலே போட்டுரும். அப்போ அந்த வீட்டுடைய எஜமான் வந்து ஓனர் வந்து டாம் அடித்து துரத்துவார். அது நமக்கு பார்க்குறதுக்கு காமெடி சீனாக இருக்கும். ஆனால் அதனுடைய உள் நோக்கம் என்ன? இந்த அவ்வளவு பொய் பித்தலாட்டம் பண்ணுற அந்த எலி அந்த சின்ன குழந்தைக்கு எப்படி தெரியும்? பார்க்குறதுக்கு ஹீரோ மாதிரி தெரியும். அப்போ அது வளரும் பொழுதே நம்மளும் நாளைக்கு இப்படி பண்ணால், மற்றவர்களை ஏமாத்தினா, மற்ற காரியங்கள்லாம் பண்ணால், நம்மளும் எல்லாரும் நம்மளே எல்லாரும் பார்த்து எப்படி நினைப்பாங்க? ஹீரோவை போல நினைப்பாங்க. சைக்கலாஜிக்கலாக அட்டாக் பண்ணுறது, சைக்கலாஜிக்கலாக அவங்கள மாற்றுறது. அவன் வந்து சொல்லி கொடுத்து நீ தப்பு பண்ணு, நீ சிகரெட் இல்லை, இந்த மாதிரி விர்ச்சுவலாக அது மாதிரி காரியங்களை காமிச்சு இப்படிப்பட்ட காரியங்களை அவனுடைய மனதில் சின்ன வயதுலேருந்தே பதிய வைக்க. நம்ம சும்மா ஒரு கார்ட்டூன் அப்படி நம்ம நினச்சிக்கிட்டு இருப்போம். ஆனால் அந்த கார்ட்டூனுக்குள்ளே இத்தனை விஷயங்கள் இருக்கு. ஒரு நார்மலாக ஒரு டாம் அண்ட் ஜெரி கார்ட்டூனுக்குள்ளே இவ்வளோ விஷயங்கள் இருக்கு. அப்போ மற்ற எல்லாவற்றையும் நீங்கள் எடுத்து பாருங்கள். கத்திரிக்கு பிரியமானம் இல்லை. அப்போ மற்ற கார்ட்டூன்லாம் நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா அதில் இருக்கிறதெல்லாம் ரொம்ப மோசமாக இருக்கும். சில பிக்சர்ஸ் நான் உங்களுக்கு காண்பிக்கிறேன். எப்படியெல்லாம் அந்த ஈவில் ஸ்பிரிட்டோடு டார்க் ஸ்பிரிட்ஸோடு அவங்க கனெக்ட் ஆகிறாங்க. அதுக்கு அவங்க என்னென்ன மாதிரியான ரிச்சுவல்ஸ்லாம் அவங்க பயன்படுத்துகிறாங்க. அந்த மாதிரி ரிச்சுவல்ஸ்லாம் இந்த கார்ட்டூனுக்குள்ளே கொண்டு வந்து இந்த மாதிரி காரியங்கள்லாம் செய்யும்போது அவங்களுக்கு சூப்பர் பவர் கிடைக்கிற மாதிரி இந்த மாதிரி கார்ட்டூன்ஸ்லாம் வருது. அடுத்து நீங்கள் பாருங்கள், இச்சையை தூண்டுற காரியம். இந்த பிக்சர் நீங்கள் பார்க்கும் பொழுது இதில் நிறைய ஆண் பெண்கள் டக்குன்னு பார்த்தா அப்படி தான் தெரியும். அவங்க என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க? கிஸ் பண்ணுற மாதிரி ஒரு பிக்சர் இருக்குது. அப்போ அதை ரெண்டு பிள்ளைங்க பார்க்குறாங்க. அவங்கள சுற்றி இன்றைக்கி இருக்கிற உலகம் இப்படி தான் இருக்குது. அவங்கள சுற்றி இப்படி தான் வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறாங்க. இன்னைக்கு இச்சை பெருகிடுச்சு. சின்ன பிள்ளைங்க மத்தியில் கூட இச்சை பெருகிடுச்சு. அப்போ இதை பார்க்கும்போது ஆட்டோமேட்டிக்காக தூண்டப்படுறாங்க. அடுத்து பாருங்க, இதை கொஞ்சம் நல்லா கவனித்து பார்த்தீங்கன்னா, இதில் மேல் அண்ட் மேல், ஃபீமேல் அண்ட் ஃபீமேல் இருப்பாங்க இந்த பிக்சருக்குள்ள. இப்படிப்பட்ட சீன்ஸ் எல்லாம் இன்றைக்கி வந்துக்கிட்டு இருக்குது. அவங்கள அது அட்ராக்ட் பண்ணிக்கிட்டு இருக்குது. அப்போ நான் ஏன் அப்படி இருக்கக்கூடாது? நான் அப்படி இருக்கலாமே. விர்ச்சுவலாக பிள்ளைங்க பார்க்குற காரியங்கள் மேலே ரொம்ப நீங்கள் ஜாக்கிரதையாக இருங்க. டிவி ஆகட்டும், மொபைல் ஃபோன் ஆகட்டும், டேப் ஆகட்டும், எந்த ஒரு காரியத்தில் அவங்க என்ன பார்க்குறாங்க, என்ன மாதிரியான நிகழ்ச்சி பார்க்குறாங்க, அவங்களோட உட்காந்து நீங்கள் பேசுங்க.
எடுத்தோடனே இதெல்லாம் பார்க்காத, இதெல்லாம் தப்பு, அவனை போய் ஃபோர்ஸ் பண்ணாதீங்க. அவனுக்கு அதை எக்ஸ்பிளைன் பண்ணுங்கள், இதில் எவ்வளோ மோசமான காரியங்கள் இருக்குது, இப்படி இருக்கும் பொழுது என்ன மாதிரியான தவறெல்லாம் நடக்கும், உன் வாழ்க்கை எப்படி மாறும், முதல்ல அவனோட உட்காந்து புரிய வைங்க. நம்ம பண்ணுற தப்பு என்ன அப்படின்னா, இந்த செய்தியை கேட்டுட்டு உடனே போய் அடுத்த நாளே பிள்ளைய போட்டு அடித்து கார்ட்டூன் பார்க்காது, அதை பண்ணாது, இதை பண்ணாது, அவனை கண்ட்ரோல் பண்ணாதீங்க. ஃபஸ்ட்டு அவனோட உட்காந்து பேசி இதில் இருக்கிற ட்ராபேக்ஸ் என்ன, ப்ளஸ் என்ன, மைனஸ் என்ன, அதை சொல்லுங்கள் அவனுக்கு. நீங்கள் ஃபோர்ஸ் பண்ணீங்க அப்படின்னா நீங்கள் இருக்கிறப்ப பார்க்க மாட்டான், நீங்கள் இல்லாதப்ப அவன் எடுத்து பார்த்துக்கிட்டு இருப்பான், இல்லை அவனுடைய ஃப்ரெண்ட்ஸோடு போய் அதை பார்க்க ட்ரை பண்ணுவான். வீட்டில் பார்த்தா தானே நீங்கள் பிரச்சனை பண்ணுவீங்க, என் ஃப்ரெண்டு வீட்டுக்கு போயிட்டா, ஸ்கூலுக்கு போயிட்டா, நீங்கள் கண்ட்ரோல் பண்ண முடியுமா? முடியாது. அப்போ அதனுடைய சாதக பாதகத்தை உங்கள் பிள்ளைகளுக்கு நீங்கள் கற்றுக் கொடுங்க. முதலாவது உங்களுக்கு தெரியும் இதெல்லாம் சாபம், இதன் மூலம் சாபத்தை பிசாசு விதைக்கிறான் அப்படிங்கிறத முதல்ல பேரண்ட்ஸ் நமக்கு தெரியணும். நமக்கு தெரிஞ்சாதான் நம்ம பிள்ளைங்களுக்கு நம்ம சொல்லிக் கொடுக்க முடியும். நம்ம பண்ணுற தப்பு நம்ம சொல்லிக் கொடுக்கறது இல்லை, அவங்கள போய் ஃபோர்ஸ் பண்ணுறோம். அப்போ அவன் பக்கத்தில் இருக்கிற அப்பா அம்மா, என் ஃப்ரெண்ட்ஸோட அப்பா அம்மாலாம் ஃபோன் கொடுத்து பார்க்க சொல்கிறாங்க, நீ ஏன் அப்படி இருக்கிற, அப்போ நம்ம மேலே தான் அவனுக்கு வெறுப்பு வருதே ஒழிய, நம்ம ஏன் பார்க்க சொல்கிற பார்க்க கொடுக்க மாட்டேங்கிறோம், அது வேணான்னு சொல்கிறோங்கிற ரீசன் அவனுக்கு தெரிய மாட்டேங்குது. நம்ம பண்ணுற தப்பு அதுதான். நம்ம பிள்ளைகளுக்கு சரி தப்புங்கிறத ஏன் கற்றுக் கொடுங்க முதல்ல. ஏன் நம்ம இதை செய்யக்கூடாது, ஏன் இதை வேணாம் நீங்கள் சொல்லிங்க, அந்த ரீசன் அவங்களுக்கு சொல்லிக் கொடுங்க. கத்திரிக்கு பிரியமானம் இல்லை, நான்லாம் என் பிள்ளைக்கு அப்படி தான் நான் சொல்லிக் கொடுக்குறேன். ஒரு காரியத்தை சொல்லும்போது பாப்பா இப்படி செய்யாதம்மா அப்படின்னு சொல்லிட்டு இதை செஞ்சால் இந்த மாதிரி விஷயம் நடக்கும், நீ இதை பார்த்தீன்னா இப்படி நீ இப்படி ரியாக்ட் பண்ணுவ, இது மாதிரிலாம் நடக்கும், அதனால் என்ன செய்யாத செய்யாத. ஸோ நான் சொல்கிற எல்லா விஷயத்தையும் பாப்பா கேட்டுறதில்ல, சம்டைம்ஸ் அதை மீறி அவள் செய்வா. செய்யும்போது அதனுடைய கான்சிக்வன்சஸ் அவள் ஃபேஸ் பண்ணும்போது, அதனுடைய பிரச்சனையை ஃபேஸ் பண்ணும்போது அவன் உணர்ந்துக்கிறா, இல்லைன்னு டாடா சொன்னாங்க, மம்மி சொன்னாங்க, இனி நம்ம இப்படி இருக்கக்கூடாது. கத்திரிக்கு பிரியமானவர்களை அப்படி உங்கள் பிள்ளைங்களை வளங்க. உங்கள் பிள்ளைங்களோட முதல்ல ஃப்ரெண்ட்ஸாக இருந்து நீங்கள் பழகணும். ஸோ இந்த மீடியா எந்த அளவுக்கு அவங்கள அட்ராக்ட் பண்ணியிருக்கு. ஸோ கடந்த வாரத்தில் ஒரு காரியத்தை நான் கேள்விப்பட்டேன். ஒரு பைக்கர், அவர் அந்த லடாக் வரைக்கும் போயிட்டு வந்தார், பைக்லேயே போயிட்டு வந்தாங்க, அவங்க ஒரு டீமாக போயிட்டு வந்தாங்க. பார்த்தீங்கன்னா திடீர்னு சொல்லி அவருக்கு ஒரு பயங்கர ஃபேன் பேஸ். அந்த ஃபேன் பேஸ்லாம் யாருன்னு பார்த்தீங்கன்னா இந்த 2K கிட்ஸ் அப்படி, இந்த 2000க்கு அப்புறம் பிறந்தவங்க. அவர் பெரிய சாதனையெல்லாம் ஒன்றும் பண்ணவே இல்லை. அவர் இங்கேருந்து தமிழ்நாட்டிலேருந்து புறப்பட்டு லடாக் வரைக்கும் பைக்கில் போயிட்டு வந்தார், அதை வீடியோ எடுத்து போட்டார், அது யூடியூப்பில் பயங்கர ட்ரெண்ட் ஆச்சு, அதில் அவருக்கு ஒரு காசு வந்துச்சு. அவர் சமுதாயத்துக்கு எந்த நல்ல கருத்துன்னு சொல்லலை, ஒன்றும் பண்ணலை. ஆனால் அவர் பின்னாடி ஒரு கூட்டம், அவர் போகிற இடங்கள்லாம் பயங்கர கூட்டம், போலீஸால் டிராஃபிக்கை கண்ட்ரோல் பண்ண முடியாத அளவுக்கு கூட்டம், என்ன அவர் ஒன்றுமே செய்யலை. கடைசியில் அவர் ஒரு மீட்டப் வச்சார்னு சொல்லி கடந்த வாரத்தில் அது ஒரு பெரிய இஷ்யூவாகி மாறுனுச்சு. அந்த மீடியாவில் நிறைய பேர் இன்னைக்கு கேள்வி கேட்ட ஆரம்பித்தாங்க, ஏன் இப்படிப்பட்ட ஒரு ஃபேக்காக அந்த வாலிப பிள்ளைங்க இருக்கிறாங்க. இன்னைக்கு அதை பார்த்துட்டு நான் அவரை போல மாறுகிறேன் அப்படின்னு சொல்லி வீட்டில் பைக் கேட்டு பிரச்சனை பண்ணி அது கிடைக்கல அப்படின்னு தெரிஞ்சோடனே எத்தனையோ பேர் சூசைட் பண்ணியிருக்கிறாங்கிற ஒரு ரிப்போர்ட் ஒரு செய்தியில் நான் கேட்டேன் கடந்த வார்த்தை. எனக்கு பயங்கர ஷாக்கிங்காக இருந்துச்சு. 16 வயசு பையன். அப்போ அதனால் என்ன நன்மை, நீனும் பைக்கை வாங்கிட்டு சுற்றுறதுனால உனக்கு நல்ல ஃப்யூச்சர் வந்துட போதா? இல்லை. எவ்வளோ காலத்துக்கு இதெல்லாம் நீ வீடியோ பண்ணி போட்டுக்கிட்டு இருப்ப, ஒரு குறிப்பிட்ட காலம் வரைக்கும் தான் அதெல்லாம் ஓடும், அதுக்கப்புறம் இன்னைக்கு இந்த மீடியா எந்த அளவுக்கு நம்மளை ஏமாற்ற முடியுமோ அந்த அளவுக்கு ஏமாற்றி கொண்டிருக்க கத்திரிக்கு பிரியமானம் இல்லை. சோஷியல் மீடியாவில் இருக்க நிறைய விஷயங்கள் நம்மளை ஏமாற்றி கொண்டிருக்கிறது. நமக்கு என்னமோ ஒரு பெரிய வாழ்க்கையை கொடுக்கறது போல ஒரு பிக்சர்ஸ் அதில் கிரியேட் ஆகிட்டே இருக்குது. எத்தனையோ வாலிபர்கள் அதை நம்பி ஏமாந்து கொண்டிருக்கிறாங்க. நான் சிலரை பார்க்கும்போது எனக்கு அதிர்ச்சியாகவும் இருக்கும், கஷ்டமாகவும் இருக்கும். நல்ல வேலையில் இருந்தவங்க அந்த வேலையை விட்டுட்டு இதில் எனக்கு நல்லா கிடச்சிரும், எல்லாம் வந்துடும், இப்போ நான் நல்லா சம்பாதிக்கிறேன் இதில் அப்படின்னு சொல்லி நல்ல வேலையை விட்டுட்டு இதில் வந்திருக்கிறாங்க. எவ்வளோ காலத்துக்கு இப்படிப்பட்ட காரியங்கள்லாம் ஓடும் தெரியல. அவங்க எதை நம்பி இதில் வந்து வர்றாங்க, ஒரு விளாக் பண்ணுறதுக்கோ அல்லது மீடியாவில் ஒரு நிறைய வீடியோஸ் பண்ணி அதில் நிறைய இன்கம் வரும், அவருக்கு இவ்வளோ வந்துருச்சு, இவருக்கு இவ்வளோ வந்துருச்சு. இல்லை, இதெல்லாம் ஒரு டைம் பீரியடு தான். இன்னைக்கு மாயையான இந்த உலகத்தை தான் சொல்றேன், இந்த ஃபேண்டசி வேர்ல்டு, ஒரு மாயையான காரியத்தை நம்பி நம்ம என்ன செஞ்சுக்கிட்டே இருக்கிறோம், விழுந்துகிட்டே இருக்கிறோம், வந்து வந்து எல்லாரும் விழுகிறாங்க. இது எல்லாம் நம்மை சாபத்துக்கு நேராக கொண்டு போகுது. கத்தருக்கு பிரியமானம் இல்லை. சினிமா, இந்த சோசியல் மீடியா குறித்து எச்சரிக்கை இருங்க. அது நம்முடைய பிள்ளைகளுக்கு ஆசீர்வாதம் அல்ல, நமக்கு அது ஆசீர்வாதம் அல்ல. அதை நீங்கள் புரிந்து கொள்ளுங்க. அதில் எத்தனையோ நல்ல விஷயங்கள்லாம் இருக்குது, நான் அதெல்லாம் மறுக்கலை, நிறைய நல்ல விஷயங்கள் இருக்குது. ஆனால்
அந்த நல்ல விஷயங்கள் யாரையும் இம்பாக்ட் பண்ணுறது இல்லை. உதாரணத்துக்கு நானும் மீடியாவில் மினிஸ்ட்ரி பண்ணுறேன், நான் ஒரு யூடியூப் சேனல் வச்சு வார வாரம் என்னுடைய ஆராதனையை நான் எடுத்து வீடியோ எடுத்து அதில் நான் போடுறேன், பைபிள் ஸ்டடி நடத்துகிறேன், வர்ஷிப் பண்ணுறேன், சின்ன சின்ன ஷார்ட் மெசேஜ் கொடுக்குறேன், எவ்வளோ பண்ணுறேன். ஏன், ரீசன் என்ன, இதை பார்க்குற ஒரு வாலிபர்கள் தொடப்படணும், இதை பார்க்குறவங்க தொடப்படணும். ஸோ என்னுடைய இந்த வீடியோவில் பெருசாக வியூஸ்லாம் போதா? ஒரு வீடியோ நான் போட்டேன்னா 50 பேரை தொடுறதுக்கே ஒரு மாதம் ஆகுது. ஆனால் நீங்கள் பாருங்கள், ஒரு தேவையற்ற ஒரு வீடியோ, அதில் ஒன்றுமே இருக்காது, லட்சக்கணக்கில் வியூஸ் இருக்கும். நான் ஏன் இதை சொல்கிறேன்னா, எத்தனையோ நல்ல விஷயங்கள் அது இருந்தாலும் அது போய் ரீச் ஆகிறது இல்லை, அது அது யாருக்காக உருவாக்கப்படுது அவங்கள போய் ரீச் பண்ணுறது இல்லை. ஆனால் ஒன்றுமே இல்லாத விஷயங்கள் பயங்கரமாக போய் ரீச் ஆகுது. இருந்தாலும் நான் ஏன் இதெல்லாம் செய்கிறேன், யாராச்சும் ஒருத்தர் பார்த்து, ஒரு 10 பேருக்கு இது பிரயோஜனமாக இருக்காது, அவங்க பார்த்து அவங்க திருந்த மாட்டாங்களா, அவங்க திருந்தாங்கன்னா அவங்க மூலமாக ஒரு 20 பேர் திருந்துவாங்க, அவங்களுக்கு இந்த செய்தி போகும். இதுதான் என்னுடைய விசுவாசம். இதில் நான் செஞ்சுக்கிட்டு இருக்கிறேன். ஆண்டவர் இந்த மீடியாவை எனக்கு ஒரு ஊழியமாக கொடுத்தபடினால இந்த மீடியா மினிஸ்ட்ரி நான் செய்துக்கிட்டு இருக்கிறேன். இது எனக்கு ஒரு எக்ஸ்ட்ரா பேர்டன் தான். ஆனால் ஏன் இதை நான் செய்கிறேன் அப்படின்னா, யாராவது ஆண்டவர் தொடமாட்டாரா, யாராவது திருந்துறதுக்கு இது ஒரு சோர்ஸாக இருக்காது அப்படிங்கிற விதத்தில் நான் சொல்லி செஞ்சுக்கிட்டு இருக்கிறேன். நாம் கத்திரிக்கு பிரியமானம் இல்லை, நாம் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். ஏன்னா இந்த மீடியா, இன்னைக்கு இந்த மீடியா தான் ஒரு பெரிய இம்பாக்டை இன்னைக்கு இருக்கிற பிள்ளைகள் வாலிபர்கள் மத்தியில் இன்னைக்கு இருக்கிற சொசைட்டியில் கொடுத்துக்கிட்டு இருக்கு. அதில் பாசிட்டிவாக இருக்குது, நெகட்டிவாக இருக்குது. நெகட்டிவ் தான் 99%, பாசிட்டிவ் 1%. அந்த பாசிட்டிவ் 1% ரொம்ப போய் ரீச் பண்ணுறது இல்லை. அதனால் நம்பிக்கையோடு இதில் நிறைய கர்த்தருடைய ஊழியக்காரங்க நல்ல காரியங்களை செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க. கர்த்தருக்கு பிரியமானோ இல்லை? ஸோ நாம் எச்சரிக்கையாக இருப்போம். அடுத்து, இன்றைக்கி நாம் பயன்படுத்துகிற பொருட்கள், நம்ம போடுற ட்ரெஸ்ஸு, நம்ம போடுற செப்பல், செருப்பு, ஷூ, நம்ம யூஸ் பண்ணுற என்ன சொல்கிறது திங்ஸ், இது எல்லாவற்றை குறித்து நீங்கள் எச்சரிக்கையாக இருங்க. நான் ஒரு பிக்சர் உங்களுக்கு காண்பிக்கிறேன். பிள்ளைகளுக்கான ஒரு ஷூ, அந்த ஷூவில் இருக்கிற அந்த லோகோ, அதில் இருக்கிற படம், அதை நீங்கள் பாருங்கள். அது அந்த சட்டனிக் சர்ச்சில் இருக்கிற அந்த போமஃபெட் அப்படிங்கிற ஒரு ஒரு ஸ்டாச்சுவோடைய ஒரு பிக்சர் அதில் இருக்குது. சாத்தான் சபையினுடைய என்ன சொல்கிறது லோகோ அடையாளம் அந்த இடத்துல இருக்கிற ஒரு சிலை, சட்டனிக் பீப்புள் அப்படின்னு சொல்லுவாங்க, டார்க் சோர்சஸ் நான் சொன்னேன். ஸோ இந்த ஷூவில் அதனுடைய பிக்சர் கொடுக்கப்பட்டிருக்குது, சில எழுத்துக்கள்லாம் எழுதப்பட்டிருக்குது. இது ஒரு சின்ன பிள்ளைங்க போகிற ஷூ. அப்போ இது நீங்கள் பார்க்கும் பொழுது, இந்த சின்ன பிள்ளைக்கு இதெல்லாம் என்ன தெரியும் அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். நான் ஒரு சாட்சி படித்தேன், அதாவது சட்டனிக் சர்ச்சிலேருந்து ரட்சிக்கப்பட்ட ஒருவருடைய சாட்சியை நான் படித்தேன். அப்போ அவர் சொல்கிறாரு, இவங்க எல்லாரும் சபிக்கப்படணும், எல்லாரும் ரட்சிக்கப்படணும்னு சொல்லி அவங்க ஒவ்வொரு ப்ராடக்டையும் உருவாக்கும் போது அதற்காக அதே ப்ரே பிசாசிட்ட போய் அவங்க என்ன செய்கிறாங்க, வேண்டுதல் செய்கிறாங்க. இதை பயன்படுத்துறவங்க இப்படிப்பட்ட இச்சைக்குள்ள வரணும். இது உங்களுக்கு கேட்பதற்கு நம்ப முடியாமல் இருக்கலாம், பட் இதுதான் ஃபேக்ட். அப்போ இப்படிப்பட்ட காரியங்களை என்ன செய்ய ஆரம்பிச்சிச்சு, வர ஆரம்பிச்சிருச்சு. நீங்கள் வாங்குகிற பொருட்களை குறித்து எச்சரிக்கையாக இருங்க. அதில் இருக்கிற படங்கள், அதில் இருக்கிற வாசகங்கள், அது வெறுப்பை கொடுக்குதா, அல்ல அது ஒரு அருவறுப்பான வார்த்தையாக இருக்குதா, இச்சையை தூண்டுற வார்த்தையாக இருக்குதா, அதெல்லாம் நீங்கள் கொஞ்சம் கவனமாக பார்த்து உங்கள் பிள்ளைகளுக்கு வாங்கி கொடுங்க. இந்த படத்தை நீங்கள் பாருங்கள், ஒரு ஜீன்ஸ் பேண்ட்டோட பிராண்ட் இது. இது இந்த ஃபோட்டோ எடுத்ததே நான் தான், அந்த கை தெரிஞ்சு பார்த்தீங்கன்னா அது என்னோடய கை. நான் இது ஒரு லோக்கல் ஷாப்பில் நான் ட்ரெஸ்ஸு வாங்கும்போது இந்த பிராண்ட் பார்த்தேன். இந்த பிராண்டில் பேரே, அது பேரே சின், அந்த பிராண்ட் பேரே சின். அதில் போட்டிருக்கு பாருங்கள், கொஞ்சம் நல்லா கவனித்து பார்த்தீங்க அப்படின்னா, ஃபிட் அப்படின்னு போட்டு லூசிஃபர் அப்படின்னு போட்டிருக்கும். ஃபிட்டு அப்படின்னு சொன்னால் லார்ஜு, எக்ஸ்எல்லு, எக்ஸு, அந்த மாதிரி XXL, XXXL இப்படி தான் இருக்கும். ஆனால் ஃபிட் அப்படின்னு போட்டு அதில் என்ன போட்டிருக்கு, லூசிஃபர்னு போட்டிருந்தது. லூசிஃபர் யார்? சபிக்கப்பட்ட பிசாஸ். இந்த பிராண்டுக்கு பேரே சின், பாவம். சின்னா என்ன? பாவம். உள்ள என்ன போடப்பட்டிருக்கு? ஃபிட், லூசிஃபர் அப்படின்னு போட்டிருக்கு. அப்போ நம்ம அறியாமே அவங்களோடு போய் நம்ம உடன்படிக்கை பண்ணிக்கொள்றது போல, அவனுடைய அந்த காரியத்தை ஏற்றுக்கொள்வது போல, இதெல்லாம் மறைமுகமாக நடந்து கொண்டிருக்கு, தந்திரமாக நடந்து கொண்டிருக்கு, வெளிப்படையாக வரல. நீங்கள் பயன்படுத்துகிற ட்ரெஸ்ஸஸை குறித்து ரொம்ப எச்சரிக்கையாக இருங்க. அது என்ன மாதிரி இருக்குது, குறிப்பாக வாலிப பெண் பிள்ளைகள், அது உங்களுடைய சரீரத்தை எக்ஸ்போஸ் பண்ணுற மாதிரி இருக்குதா? அப்படி எக்ஸ்போஸ் பண்ணும்போது அது அநேகருக்கு இச்சையை தூண்டுற மாதிரி இருக்குதா? ஜாக்கிரதையாக இருங்க.
ஜாக்கிரதையாக இருங்க வாலிப பிள்ளைகளை. ஒரு டிவி ஷோவில், இதே மாதிரி ஒரு ரியாலிட்டி ஷோவில், டாக் ஷோவில் ஒரு பேரண்ட் பிள்ளைங்க ரெண்டு பேர் பேசிக்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி மாடர்ன் ட்ரெஸ்ஸை அக்செப்ட் பண்ணுற ஒரு அது பிள்ளைங்கள்லாம் மாடர்ன் ட்ரெஸ்ஸு, அம்மா அப்பாலாம் வந்து நீ மாடர்ன் ட்ரெஸ் வேணான்னு சொல்ல, போடுற ட்ரெஸ்ஸை கவனமாக போடுங்க. அப்போ அவங்க சொல்கிறாங்க, நீ ஒரு டிஷர்ட்டை வாங்கி மாட்டியிருக்க, ஒரு ஒரு பெண், அதாவது ஒரு பேரண்ட் சொல்கிறாங்க, நீ டிஷர்ட்டை வாங்கி மாட்டியிருக்கிற, அந்த டிஷர்ட்டில் கரெக்டாக அந்த மார்பு பகுதி வர இடத்துல கிஸ்மின்னு போட்டிருக்கு, அப்போ நீ எதை எக்ஸ்போஸ் பண்ண வர? அந்த பெண்ணுக்கு அந்த அதை அதை எதிர்த்து பேசுகிற பெண்ணுக்கு அது புரியலவும், அது போட்டிருந்தா அவங்களுக்கு என்ன, கிஸ்ன்னு போட்டிருந்தா அவனை கிஸ் பண்ண போகிறானா? அந்த அந்த தாயுடைய அந்த ஏக்கம், அந்த தாயுடைய அந்த பரிதவிப்பை அந்த பிள்ளையால் புரிஞ்சுக்கொள்ள முடியல. கர்த்தருக்கு பிரியமானம் இல்லை, வாலிப பெண் பிள்ளை இப்படி பேசுகிற, எனக்கே அது ரொம்ப வருத்தமாக தான் இருந்துச்சு. நிறைய விஷயங்கள் நான் இதற்காக நான் போய் பார்த்து மெடிடேட் பண்ணேன். நான் அப்படி பார்க்கும்போதே வர்ற காரியங்களாம் நான் எடுத்து எடுத்து வச்சுக்கிட்டேன், இன்னைக்கு எப்படி உலகம் இருக்குது அப்படின்னு சொல்லி. எனக்கு கம்ஃபர்டாக இருக்கு நான் போட்டுக்கிறேன், உனக்கு என்ன? நீ வேணா நீ இப்போ லூஸ் மாதிரி திரி, எனக்கு இதுதான் கம்ஃபர்டாக இருக்கு, நான் அப்படி தான் போட்டுப்பேன். கத்த பிரியமானம் இல்லை, நாம் எப்படி ட்ரெஸ் பண்ணணும் இன்னைக்கு அந்த அதெல்லாம் மாறிடுச்சு. எனக்கு எனக்கு பிடிச்சிருக்கு இதன் இதை நிமித்தம் ஆப்போசிட் செக்ஸ் தூண்டப்படுறான், ஒரு தப்பான காரியத்துக்கு தூண்டப்படுறான் அப்படிங்கிற அந்த உணர்வில் நீ ஏன் என்ன அப்படி பார்க்குற? இது இது ஆணாதிக்கம், இது பெண்ணை அடிமைப்படுத்துகிற காரியம் இல்லை கர்த்தருக்கு பிரியமானம் இல்லை. இப்படி தான் இன்றைக்கி நம்ம ஏமாந்து கொண்டிருக்கிறோம். நம்ம போடுகிற ட்ரெஸ் முத கொண்டு ரொம்ப ஜாக்கிரதையாக நம்ம போட வேண்டியிருக்குது. அதில் என்ன மாதிரியான வாசகங்கள் எழுதியிருக்கு, அந்த ட்ரெஸ் நமக்கு எப்படிப்பட்ட அப்பியரன்ஸ் கொடுக்குது, நம்மளை பார்க்கும்போது ஒரு கணத்தை கொடுக்குதா இல்லை நம்மளை பார்க்கும்போது ஒரு இச்சையை தூண்டுதா? ரொம்ப நம்ம கவனித்து ஒவ்வொரு காரியங்களையும் நம்ம பயன்படுத்த வேண்டும். இது எல்லாமே சாபத்திற்கு நேராக நம்ம இழுக்கிற காரியமாக இருக்குது. அடுத்து கடைசியாக நான் ஒன்று சொல்லி முடிக்கிறேன், மியூசிக் இன்னைக்கு அதிகமாக நம்மளை சாபத்துக்குள்ளே கொண்டு போகிற பிசாசோட ஒரு பவர்ஃபுல் டூல் என்னென்னா மியூசிக். இந்த இசை என்பது கலாச்சாரம், மொழி, இது எல்லா தடைகளையும் தாண்டி எல்லாருக்கும் பிடித்த ஒன்று. மொழி தெரியுதோ இல்லையோ அந்த மியூசிக், அந்த இசையை நம்ம ரசிப்போம், அந்த தாளத்தை நம்ம ரசிப்போம். டான்ஸே ஆடத்தரலாம் கூட அந்த டப்பாங்குத்து மியூசிக்கை கேட்கும்போது ஆட்டோமேட்டிக்காக நமக்கு என்ன வந்துடுது, ஒரு நம்முடைய உடம்பு அசைய ஆரம்பிச்சிருது, அந்த தாளத்துக்கு ஏற்ற விதத்தில் அசைய ஆரம்பிச்சிருது. அந்த அளவுக்கு மியூசிக் வந்து நம்மளோட இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுற ஒன்று. நம்ம சோகமாக இருக்கிறோமா, ஒரு உற்சாகமான பாட்டை கேட்கும்போது நம்முடைய சோகம் மாற்றப்படுது. ஏன்னா அந்த மியூசிக்கை படைச்சது யார்? ஆண்டவர். இந்த இசையை உருவாக்கினவர் யார்? தேவன். ஹெவனில் நீங்கள் போனீங்கன்னா 24/7 வர்ஷிப் தான் நடந்துக்கிட்டு இருக்கு. அப்போ அதில் அந்த வர்ஷிப்பில் பிரதானமாக இருந்தவர் யார்? லூசிஃபர். அவன் விழுந்து போனோன்னு அந்த இசையை தனக்கு இருந்த அந்த இசையின் தாளந்துக்குள்ள இருளை கொண்டு வந்து இன்னைக்கு இந்த இசையை வச்சு அநேகரை சாபத்துக்கு நேராக எழுத்துக்கிட்டு இருக்கிறான். பிசாசு பயன்படுத்துகிற ரொம்ப பவர்ஃபுல்லான டூல் இந்த மியூசிக். அதுன்னு சொன்னேன், அதுக்கு லாங்குவேஜ் அவசியம் இல்லை. இன்னைக்கு நிறைய மியூசிக் அந்த பாடல்களுக்குள்ள சாபங்கள் வார்த்தையாக இருக்குது, அது நிறைய பேருக்கு தெரியாது. அவனுக்கு லாங்குவேஜ் தெரியாதனால அவனுக்கு மியூசிக் நல்லா இருக்குன்னு உடனே அதை கேட்க ஆரம்பிக்கிறான். அவன் அறியாமையே அந்த சாப வார்த்தைகள் அவனுக்குள்ளே போகுது, ஆட்டோமேட்டிக்காக சாபங்கள் அவனுக்குள்ளே கிரியேட் செய்ய ஆரம்பிக்குது. கத்தருக்கு பிரியமானது, நீங்கள் எல்லாரும் அறிஞ்ச ஒன்று தான், நான் புதுசாக ஒன்றும் சொல்லலை. மைக்கேல் ஜாக்சன் உங்கள் எல்லாருக்கும் தெரியும், அவரை குறித்து நிறைய விஷயங்கள் இருக்குது, நிறைய கான்ட்ரவர்சி வந்துச்சு அவரை குறித்து. அதில் ரொம்ப எல்லாராலும் சொல்லப்பட்ட ஒரு பெரிய கான்ட்ரவர்சியான என்னன்னா, அவருடைய அந்த த்ரில்லர்னு சொல்லி ஒரு ஆல்பம், அதுக்கப்புறம் வந்த நிறைய ஆல்பம், அதை கேட்டு கொண்டிருக்கும் போதே அந்த கேட்கிற நபர் தன்னை அறியாமையே போய் சூசைட் பண்ணிப்பார். காரை வேகமாக ஓட்டிட்டு போறார், அந்த பாட்டை கேட்டு ஓட்டி போறார், திடீர்னு சொல்லி அப்நார்மல் ஸ்பீடில் போய் எங்காச்சும் போய் மோதி இறந்து போயிருக்கேன். இந்த மாதிரி நிறைய நடந்திருக்கு. அந்த பாட்டை கேட்டுக்கிட்டே என்ன செஞ்சுருக்கிறாங்க, போய் கொலை பண்ணியிருக்கிறாங்க. ஏன் பண்ணாங்க அவங்களுக்கு தெரியும், ஆனால் அந்த பாட்டை கேட்கும்போது அவங்களுக்குள்ள ஒரு 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 விதமான உணர்வு, தங்களை அறியாமல் ஏதோ ஒரு காரியம் அவங்களுக்கு தூண்டி அவங்க என்ன செய்கிறாங்க, கொலை பண்ணியிருக்கிறாங்க. இது நிறையா வந்துச்சு செய்தித்தாள்கள் எல்லாத்துலேயும் வந்துச்சு இந்த இப்படிப்பட்ட காரியங்கள். அவருடைய கான்செப்ட் பார்த்தீங்கன்னா லட்சக்கணக்கில் மக்கள் கூடுவாங்க, மைக்கேல் மைக்கேல் கத்துவாங்க, எத்தனையோ பேர் மயக்கம் போட்டு விழுந்து. நீங்கள் அந்த கான்செப்ட்லாம் பார்க்கலாம், இதெல்லாம் வீடியோவே இன்றைக்கும் இருக்கும் யூடியூப்பில், நீங்கள் போனீங்கன்னா அந்த வீடியோஸ்லாம் இருக்கும் இன்றைக்கும்.
ஏன் அப்படி ஒரு வெறி, அப்படி ஒரு இது யாருக்குமே தெரியாது. அது எல்லாருக்கும் புரியாத புத்திராக இருந்துச்சு. பட் அதுக்கு பின்னாடி இருக்கிற ஒரு டார்க் சைடு என்னன்னா இதுதான். இது எல்லாமே அந்த டார்க் சோர்சஸோடு கமிட்மெண்ட்டுக்குள்ளே வந்து வர்றது. அப்படி அவங்க கமிட் பண்ணும் பொழுது அவங்கள பயங்கரமாக உயர்த்துறான். இயேசு கிறிஸ்துவ பிசாசு சோதிக்கும் போது ஒரு வார்த்தையை சொல்லுவான், கடைசி அந்த உலகம் முழுசு என் கையில் ஒப்பு கொடுக்கப்பட்டிருக்கு, நீ என்ன பணிஞ்சுக்கிட்டினா இது எல்லாத்தையும் நான் உனக்கு தரேன். இயேசு கிறிஸ்துவ அவன் டெம்ப்ட் பண்ண பார்ப்பான், ஆனால் ஆண்டவர் அதுக்கு உடன்பட மாட்டார். இன்னைக்கு இந்த உலகத்தில் நிறைய பேரை அப்படி அவன் டெம்ப்ட் பண்ணியிருக்கிறான். ஈவன் இந்த உலகம் சிருஷ்டிக்கப்பட்டு ராஜ்யங்கள் தோன்றின நாள்லேருந்து அவன் அப்படி டெம்ப்ட் பண்ணிக்கிட்டே இருக்கிறான். ஆதாம் எவ்வளோ அப்படி தான் டெம்ப்ட் பண்ணான், நீங்கள் இதை செஞ்சீங்கன்னா நீங்கள் தேவர்களை போல் ஆயிடுவீங்க, பெரிய ஆள் ஆயிடுவீங்க. அப்போ அவர்கள் அதுக்கு உடன்பட்டாங்க. உடன்பட்டப்போ அவங்களுக்குள்ள சாபம் வந்துருச்சு. அதே டெக்னிக் தான் இன்னைக்கு வரைக்கும் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கிறான். இன்னைக்கு இருக்கிற உலகம் ரொம்ப ஃபாஸ்ட்டாக வளரணும். இன்னைக்கு நான் ஒரு காரியத்தை ஆரம்பித்தேன்னா அடுத்த நாள் அதில் பெரிய ஆள் ஆயிடணும். அப்போ அதுக்கு என்ன பண்ணலாம்? இந்த மாதிரியான டார்க் சோர்சஸோடு நிறைய ஆக்டர்ஸ், நிறைய மியூசிஷியன்ஸ், இந்த மாதிரியான பாப் சிங்கர்ஸ், மியூசிக் டைரக்டர்ஸ், ஃபேமஸான மியூசிக் டைரக்டர்ஸ், அவங்கள நம்ம ஸ்டேஜில் தான் பார்ப்போம். பட் அவங்களுடைய ரியல் லைஃப் யாருக்குமே தெரியாது. மைக்கேல் ஜாக்சனுடைய நிறைய, அவருடைய லைஃப்பில் நிறைய விஷயங்கள் பயங்கர சீக்ரெட்டாக இருக்கும். என்ன நடக்குது எது நடக்குதுன்னு புரியாத புதிராக இருக்கும். நான் நிறைய பாப் சிங்கர்ஸ் என்னால் சொல்ல முடியும். பிரிட்டிஷ் பியர்ஸ்னு சொல்லி ஒரு ஃபீமேல் ஆர்டிஸ்ட், பயங்கரமாக ஃபேமஸான ஒரு பர்சன், திடீர்னு சொல்லி ரொம்ப அப்நார்மலாக நடந்துக்க ஆரம்பித்தாங்க. மொட்டை அடிக்க ஆரம்பித்தாங்க, பிள்ளையை தூக்கி போட ஆரம்பித்தாங்க. ரொம்ப அவங்களுடைய அந்த நடவடிக்கைகள் ரொம்ப அப்நார்மலாக இருந்துச்சு. அது ரொம்ப பெரிய கான்ட்ரவர்சியாக மாறினுச்சு. கடைசியாக அவங்க கொடுத்த ஸ்டேட்மெண்ட், ஐ சோல்ட் மை சோல் டு இண்டஸ்ட்ரி அண்ட் ஐ காட் வாஸ் த லூசி கஸ்டடி அக்ரிமெண்ட். என்னுடைய ஆத்மாவை நான் என்ன செஞ்சேன், விற்று போட்டேன் இந்த இண்டஸ்ட்ரிக்கு. அப்படி நான் விற்றதுனால எனக்கு என்ன கிடச்சிச்சு? லூசினா லூசிஃபரோட கஸ்டடி அக்ரிமெண்ட், உடன்படிக்கை. ரொம்ப பிரபலமான பாடகர் அவங்க. அது மாதிரி நிறைய பாடகர், இது அவங்களோட ஸ்டேட்மெண்ட், அவங்க சொன்ன ஸ்டேட்மெண்ட். திருப்பிரியமான இது நான் சொல்கிறதெல்லாம் கேட்டுட்டு நீங்கள் ஒருவேளை அமெரிக்காவில் அங்கே இல்லை, இங்கே இருக்கிற எவ்வளவோ மியூசிக் மியூசிஷியன்ஸ் உங்களுக்கு தெரியாது. இதெல்லாம் பிகைண்ட் தி ஸ்க்ரீனில் நடக்கிற காரியம், இதெல்லாம் பிகைண்ட் தி ஸ்க்ரீனில் நடக்கிற காரியம். சினிமா இண்டஸ்ட்ரீஸில் இருக்கிற பெரிய பெரிய ஹீரோஸ், ஹீரோயின்ஸ், அரசியல்வாதிகள், பிஸ்னஸ் பீப்புள், இவங்களுக்கெல்லாம் ஒரு கம்யூனிட்டியே இருக்குது. சீக்ரெட் சொசைட்டின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி அமைப்புகள் இன்னைக்கு எல்லா, ஈவன் ட்ரிச்சியில் கூட அதனுடைய ஆஃபீஸ் இருக்குது, ஆனால் வெளியில் தெரியாது. ஷாக்காக இருக்குல்ல உங்களுக்கு, நான் பொய் சொல்லலை, உண்மையாக சொல்கிறேன். அது எங்கே இருக்குன்னு கூட எனக்கு தெரியும். பட் ஆனால் வெளியில் அதை பார்க்கும் பொழுது அந்த மாதிரி டார்க் சைடு தெரியாது. அவங்க ஒரு என்ன சொல்கிறது, ஒரு சோஷியல் ஒர்க் பண்ணுறவங்க போல், நன்மையான காரியங்கள் செய்கிறது போல் சில காரியங்களை அவங்க செஞ்சுக்கிட்டு இருப்பாங்க. பட் அவங்களுடைய ரியல் என்ன சொல்கிறது, மூவ் வந்து அது கிடையாது. ஒரு டார்க் சைடு இருக்குது. இன்றைக்கி உலகம் முழுசும் அவங்க அப்படியே என்ன சொல்கிறது, அப்படியே படர்ந்து இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணிக்கிட்டே வராங்க. நீ பெரிய ஆளாகணுமா, நீ கேட்குற மாதிரியான ஒரு லைஃப் ஸ்டைலை உனக்கு கொடுப்பாங்க. எல்லாரும் அதுக்குள்ளே ஈஸியாக போயிட முடியாது, அவ்வளோ ஈஸியாக போயிட முடியாது. அது நிறைய ப்ராசஸ் இருக்குது. அந்த பீக்கு போகும்போது என்ன செய்யணும், அவங்க சொல்கிற எல்லாத்துக்கும் நீங்கள் உடன்படணும். அதான் அந்த பிரிட்டிஷ் பேர் சொல்கிறாங்க, ஐ சோல்டு மை சோல் டு த இண்டஸ்ட்ரி. என் ஆத்மாவை நான் விற்று போட்டேன், எதுக்காக? ஃபேம், பணம், புகழ் எல்லாம் கிடச்சிச்சு. கடைசியில் அவங்க வாழ்க்கை நிம்மதி இல்லாமல் போச்சு, நிம்மதி இல்லாமல் போச்சு. மேரேஜ் பண்ணிக்க முடியல, லிவிங் டுகெதரில் பிள்ளை பெற்றுக்கிட்டாங்க, அந்த பிள்ளையை சரியாக வளர்க்க முடியல. இப்படி நிறைய பேரை என்னால் காண்பிக்க முடியும். லேடி காகான்னு சொல்லி அவங்க ஒரு ஃபேமஸ் சிங்கர், நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஸோ இவங்க மூலமாகலாம் இன்னைக்கு என்ன செய்கிறான் பிசாசு, நிறைய காரியங்களை என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கான், எழுத்துக்கிட்டு. இவங்களோட மியூசிக் எல்லாமே உங்களுக்கு வந்து அது பிளெஸ்ஸிங்காக இருக்காது.
அதுக்குள்ளே கேர்ஸ் தான் இருக்கும். நீ சபிக்கப்படணும். அவன் என்ன மீனிங்கோடு அந்த பாட்டை எழுதுகிறானோ அந்த மீனிங் உங்கள் லைஃப்பில் வரணும். இச்சையை தூண்டுற மாதிரி எழுதுனா நீங்கள் இச்சைக்குள்ளே வரணும். உங்கள் நீங்கள் சூசைட் பண்ணிக்கணும் அப்படின்னு அவன் விரும்பினானா அவன் அந்த மாதிரி காரியங்களை பயன்படுத்தியிருந்தானா நீங்கள் அந்த மாதிரி பண்ணிடுவீங்க. அதை கேட்கும்போது ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு மைண்ட் அதை நோக்கி தான் போகும். வயலன்ஸ் மீன் பண்ணி அதை எழுதியிருந்தான் அப்படின்னா நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக வயலண்ட்டாக மாறிடுவீங்க, வயலன்ஸ் செய்ய ஆரம்பிப்பீங்க. நீங்கள் நிறைய நியூஸ் நீங்கள் கேட்டிருப்பீங்க. திடீர்னு பார்த்தா அமெரிக்கன் ஸ்கூலில் ஒருத்தர் உள்ள நுழைஞ்சு துப்பாக்கி எடுத்து எல்லாத்தையும் சுட்டார். படிக்கிற ஸ்டூடெண்ட் துப்பாக்கி கொண்டு போய் எல்லாத்தையும் சுட்டிருப்பார். கடைசியில் அவங்க சொல்லுவாங்க அவர் மனநோயாளி அப்படின்னு சொல்லி முடிச்சிருவாங்க. ஆனால் யாருமே அந்த கேஸை ஸ்டடி பண்ணுறது இல்லை. ஏன் அவர் மனநோயாளியாய் மாறினார், ஏன் அவர் இப்படிப்பட்ட ஒரு காரியத்தை செஞ்சார், அதை வெளியிலே வரவே வராது. அவங்க பைத்தியம் அப்படின்னு சொல்லி அந்த கேஸை முடிச்சிருவாங்க. 13-20 பேர் இறந்துருப்பாங்க, 50 பேர் இறந்துருப்பாங்க. இது எதுவுமே வெளியில் வராது கர்த்தருக்கு பிரியமானும் இல்லை. ஏன்னா இதெல்லாம் அந்த டார்க் சைடு, இதெல்லாம் எதனால் நடக்குது, இதெல்லாம் இந்த விஷயங்கள்லாம் இன்னைக்கு நம்ம அறியாத விதத்தில் என்ன சொல்வது, ரொம்ப மறைவாக பிசா செஞ்சுக்கிட்டே செயல்பட்டுக்கிட்டே இருக்கிறான். நம்ம கேட்குற மியூசிக்கை குறித்து ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். அந்த மியூசிக் கேட்கலாமா, இந்த மியூசிக் கேட்கலாமா, பி கேர்ஃபுல். நீ எதை கேட்குற அதை குறித்து எச்சரிக்கையார். அது உனக்குள்ளே என்னத்தை கொடுக்குது எச்சரிக்கையார். இச்சையை தூண்டுதா கேட்காத, வன்முறையை தூண்டுதா கேட்காத. உனக்கே தெரியும் நீ கேட்கும்போதே. சில மியூசிக்லாம் கேட்கும்போது உன்னை அறியாமையே ஃபிசிக்கலாக நீ அஃபெக்ட் ஆக, தலைவலிக்கும், மயக்கம் வரும். நீ நினச்சிக்கிட்டு இருப்ப நான் ரொம்ப டென்ஷனாக இருக்கிறேன் அதனால தான், இல்லை. இதோடய எஃபெக்ட் எங்கேருந்து வருது, நீ கேட்குற நீ பார்க்குற காரியங்கள்லேருந்து வருகிறது. ரொம்ப ஜாக்கிரதை. ஒருவேளை இது உன்னை பயமுறுத்துறது போல் இருக்கலாம், பட் ஆனால் உன்னை நான் எச்சரிக்கிறேன், உங்களை நான் எச்சரிக்கிறேன் கற்றுக்கு பிரியமானவர்களே. அடுத்து ஸ்போர்ட்ஸ். இன்றைக்கி நீங்கள் எல்லாராலும் விரும்பி பார்க்கப்படுற ஒரு காரியம் WWF. சின்ன பிள்ளைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் பயங்கர அடிக்ட் அது இருக்கு. நிறைய கேம்ஸ் நீங்கள் பேஸ்கெட் பால் எடுத்துக்கலாம், NFL எடுத்துக்கலாம், நம்முடைய ஃபுட்பால் எடுத்துக்கலாம், கிரிக்கெட் எடுத்துக்கலாம், நிறைய விஷயங்கள். எவ்வளோ மேட்சஸ் நடக்குது. ஆனால் இந்த IPL மட்டும் ஏன் ரொம்ப திடீர்னு ஃபேமஸ் ஆச்சு? இந்த IPL வந்தப்போ இந்த ஃபஸ்ட்டு 2-3 சீசனில் மேட்சஸை விட அந்த IPL ஏன் நிறைய பேர் பார்த்தாங்க அப்படின்னா, அதில் வர்ற அந்த சேர் கேர்ள்ஸ்க்காக. அதில் நிறைய டீமோட சேர் கேர்ள்ஸ் வந்து அவங்களுடைய காஸ்ட்யூம் வந்து ரொம்ப ஆபாசமாக இருந்துச்சு. அந்த 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 இதெல்லாம் ஆரம்பித்தப்போ நிறைய அதுக்கு எதிர்ப்புகள்லாம் வந்துச்சு. ஆல்ரெடி அவன் என்ன செய்துட்டுருக்காங்க, சேர் கேர்ள்ஸ் இல்லாமல் அவன் என்ன கூச்சு ஆட்டம் பாட்டெல்லாம் நடந்துக்கிட்டு தான் இருக்குது. அந்த கல்ச்சர் ஏன் உள்ளே கொண்டு வந்தாங்க? IPL தான் முத முதல் இந்தியாவுக்குள்ளே அது வந்துச்சு. ஃபாரினில் எல்லா கேம்ஸ்லேயும் இருக்குது, வாலிபால்லேருந்து வாலிபால் பேஸ்கெட் பால், அவங்க எல்லா ஈவெண்ட்லேயும் இந்த மாதிரி சேர் லீடர்ஸ்ன்னு சிலரை வச்சுருப்பாங்க. அதில் நிறையா வந்து கேர்ள்ஸ் தான் இருப்பாங்க. இதே மாதிரி அவங்க வந்து ரொம்ப என்ன சொல்கிறது, அவங்களுடைய அந்த ட்ரெஸ் இந்த மாதிரி காரியங்கள்லாம் கொஞ்சம் ஆக்வர்டாக தான் இருக்கும். அவங்களுடைய மூவ்மெண்ட் பயங்கர ஆக்வர்டாக தான் இருக்கும். ஆக்சுவலாக இன்னைக்கு நிறைய இந்த மியூசிக்கு மியூசிக்கோடு கனெக்டடாக இருக்க டான்ஸ், இது எல்லாத்துக்குள்ளும் இச்சை இருக்குது. இன்னைக்கு நீ பார்க்க முடியும் நிறைய டான்ஸ் மூமெண்ட் வந்து லஸ்ட்டை ப்ரொடியூஸ் பண்ணுறதா தான் இருக்கும். நமக்கே தெரியும் அந்த பாட்டை பார்க்கும்போதே லஸ்ட்டை ப்ரொடியூஸ் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். ஒரு காலத்தில் ஐட்டம் சாங்னே ஒரு ஜேனர் இருக்கும், அதை தனியாக வச்சுருப்பாங்க. இன்றைக்கி எல்லா சாங்குமே அது மாதிரி ஆயிடுச்சு. நல்ல பாட்டு நீங்கள் எடுக்கவே முடியாது, எல்லா பாட்டுக்குள்ளேயும் ஆபாசம். ஸோ அதே மாதிரி தான் இந்த ஸ்போர்ட்ஸ்லேயும் இன்றைக்கி வந்துருச்சு. இன்றைக்கி இந்த WWF-ல நிறைய சிம்பிள்ஸ் அவங்க காமிப்பாங்க. ஒவ்வொரு அந்த பிளேயருக்கும், ஒவ்வொரு WWE சூப்பர் ஸ்டாருக்கும் ஒரு அடையாளம் அவங்க வச்சுருப்பாங்க. இது எல்லாமே இந்த டார்க் சோர்ஸோடு அவங்க தங்களை என்ன சொல்கிறது கமிட் பண்ணி அதை எக்ஸ்போஸ் பண்ணுற மாதிரியான காரியங்கள் தான் இருக்கும், அதை வெளிப்படுத்துகிற மாதிரியான காரியங்கள் தான் இருக்கும். ஆனால் நமக்கு தெரியாது. நான் சில பிக்சர்ஸ் எல்லாம் உங்களுக்கு காமிக்கிறேன். நம்ம அவர் பண்ணுறாருன்னு சொல்லிட்டு நம்மளும் பண்ணுவோம், அதோடைய மீனிங் என்ன தெரியாது. நடுவில் ஒரு கான்ட்ரவர்சி நம்ம கிறிஸ்டியன் இதில் வந்துச்சு. ஒரு வர்ஷிப் லீடர் வந்து ஒரு பண்ண ஒரு ஸ்டெப்பு வந்து அது சாட்டனிக் அந்த ரிச்சுவலில் இருக்கிற ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லி, அந்த அது அவர் தெரிஞ்சு செஞ்சாரா தெரியாமல் செஞ்சாரான்னு தெரியல, அது ஒரு டான்ஸ் ஸ்டெப்பு அப்படின்னு நினச்சி தான் அதை பண்ணாங்க. ஏன்னா நிறைய சினிமாஸில் அதே மாதிரி ஸ்டெப்பு வந்துச்சு.
அது வந்து ஒரு ரிச்சுவல், சாட்டனிக் சர்ச்சில் பண்ணுற ஒரு ரிச்சுவல். அப்போ அவர் வந்து ஒரு டான்ஸ் மூமெண்ட்டுன்னு அதை எடுத்து யூஸ் பண்ணிட்டார். பட் அது ஒரு சாட்டனிக் ரிச்சுவல் அப்படின்னு தெரிஞ்சப்போ அதை அவர் அக்செப்ட் பண்ணிக்கல. அவர் ஒரு பிரபலமான ஊழியக்காரர், நான் பேரெலாம் சொல்ல விரும்பலை, அவர் தெரியாமல் தான் பண்ணார். ஆக்சுவலாக அவருக்கும் அதுக்கு சம்மந்தம் இல்லை. அவர் அவர் டான்சஸ் பண்ணுறதை பார்த்துட்டு அவர் பண்ணிட்டார். பட் அதனுடைய மீனிங்கை சொன்ன பிறகு அவர் அதை அக்செப்ட் பண்ணிக்கல. அது ஒன்று தான் எனக்கு அவர் மேலே வருத்தம். மற்றபடி அவர் வந்து அவருக்கு பிசாசுக்கு தொடர்பு அந்த மாதிரி நான் சொல்ல வரல. தெரியாமல் பண்ணுறது நம்மளும் இன்றைக்கி நிறைய விஷயங்கள் அதனுக்கு அதனுடைய பேக்ரவுண்ட் தெரியாமல் பண்ணிக்கிட்டு இருக்கோம். அதுதான் அந்த காரியத்தை நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஒரு சின்ன சிம்பிளை காமிச்சிட்டு போயிடுவோம். நம்ம அவர் பண்ணதை வச்சுக்கிட்டு நம்ம அதோடய அர்த்தம் என்னன்னே தெரியாமல் நம்ம பண்ணிக்கிட்டு இருப்போம். அது நம்மை பாதிக்கும், அது நம்மை பாதிக்கும். கத்திரிக்கு பிரியமானவர்களே, ஸோ இன்னைக்கு இன்னென்ன விதத்தில் பிசாசு செயல்பட்டு கொண்டிருக்கிறான்? உங்கள் சரீரத்தை பரிசுத்தமாக கணத்துக்குரியதை ஆண்டவர் உருவாக்கியிருக்கிறார், அதை கனவீனப்படுத்தி கொண்டிருக்கிறான். அடுத்து உங்களுடைய உள்ளான மனதை பாதித்து கொண்டிருக்கிறான். ஆண்டவர் நியமித்த அந்த நியதிக்கு எதிராக அவங்கள நடக்க வச்சுக்கிட்டு இருக்கிறான். அடுத்து ஒரு 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 ஃபேண்டசிவல், ஒரு மாயான உலகத்துக்குள்ளே அவங்கள கொண்டு போய் சாபத்துக்கு நேராக இழுத்துக்கிட்டு இருக்கிறான். இந்த மூன்று விஷயங்கள் இன்னைக்கு நம்ம பார்த்துருக்குறோம். இதை குறித்து நம்ம எச்சரிக்கையாக ஏன்னு சொன்னால் இன்றைக்கி நம்மளை சுற்றி இதெல்லாம் நடந்துக்கிட்டு இருக்குது. இதில் நம்ம எச்சரிக்கையாக இல்லை அப்படின்னா ரொம்ப ஈஸியாக நம்ம விழுந்துருவோம். நம்முடைய பிள்ளைகள் பாதிக்கப்பட்டுருவாங்க. நான் திரும்பவும் கடைசியாக சொல்கிறேன், உடனே உங்கள் பிள்ளைங்களை போய்ட்டு ஃபோர்ஸ் பண்ணாதீங்க. உங்கள் பிள்ளைகளுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுங்கள், அதை புரிய வைங்க, அதை சொல்லுங்கள். உடனே அந்த பிள்ளைங்க கேட்காது, ஆனால் நீங்கள் சொல்லிட்டு ஜோம் பண்ணுங்கள். கர்ச்சர் அந்த பிள்ளைகளுக்கு புரிய வைப்பார். அதோடைய ட்ராபேக் என்ன, ப்ளஸ் என்ன மைனஸ் என்ன, எந்த விஷயமா இருந்தாலும் நல்லது கெட்டது உங்கள் பிள்ளைகளோட உட்காந்து பேசி அதை சொல்லிக் கொடுங்க. அதை செய்யாத, டிவி பார்க்காதானே பார்க்காத, அந்த அந்த காரியத்தை பார்க்காதானே பார்க்காத, இல்லை அப்படி சொல்லாதீங்க. அதை பார்க்க தான் தோணும். அது பார்க்கறதுனால அதில் நடக்கிற காரியங்கள்லாம் என்ன, அதோடைய விளைவு என்ன, அவங்க லைஃப்லாம் எப்படி இருக்குது பாரு, இதெல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணி காமிங்க. அவங்களுக்கு புரிய வைங்க, கற்றுக் கொடுங்க, பிள்ளைகள் புரிந்துக்குவாங்க. நீங்கள் முதல்ல இப்படிப்பட்ட காரியங்கள்லாம் பார்க்குறத விஷயங்கள பார்க்குறத முதல்ல குறைங்க, அதை நிறுத்துங்க. ஏன்னா இன்னைக்கு நிறைய பிரச்சனையே பிள்ளைங்களோட பேரண்ட்ஸ் தான் நிறைய பிரச்சனை. அவங்க பண்ணுறதை பார்த்து தான் பிள்ளை பண்ணுது. இன்னைக்கு பேரண்ட்ஸே இதெல்லாம் நம்ம நம்புறதில்லை, அதெல்லாம் ஒன்றும் இல்லை, அதெல்லாம் அப்படின்னு நம்ம ஓடிக்கிட்டு இருக்கிறோம். இல்லை கத்திர பிரியமானவர்களே, இல்லை நாம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். ஸோ இந்த மூன்று பகுதியிலலாம் பிரித்து நான் அதை உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன், உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு வச்சு நான் நினைக்கிறேன். உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட் இருந்தால் நீங்கள் என்னுடைய எனக்கு இன்பாக்ஸ் பண்ணுங்கள், பர்சனலாக இன்பாக்ஸ் பண்ணுங்கள், இல்லை என்னுடைய அந்த தொலைபேசி எனக்கு மெசேஜ் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு அதை கிளியர் பண்ணுறேன். முடிஞ்ச அளவுக்கு நான் எல்லாத்தையும் கவர் பண்ணியிருக்கிறேன். இன்றைக்கி நாம் கண்களை மூடி நாம் கர்த்தருடைய சமூகத்தில் நம்ம யார் பண்ணிப்போம். எங்களை அதிகமாக நேசிக்கிற எங்கள் நல்ல தகப்பனை, இந்த நல்ல நாளுக்காக நம்ம நன்றியோடு துதிக்கிறோம் ஆண்டவரே. கர்த்தா, இன்றைக்கு இந்த மாலை வேளையில் ஆண்டவரே, இன்றைக்கு எதெல்லாம் அந்த சாபத்தினுடைய ஆதாரமாக சோர்ஸஸாக இருந்து செயல்பட்டு கொண்டிருக்கிற என்பதை இன்றைக்கி நாங்கள் தியானிச்சிருக்கிறோம் ஆண்டவரே. கர்த்தாவை பவுல் சொன்னது போல், எங்களுடைய இந்த ஆண்டவரே சரீர பாண்டத்தை நாங்கள் பரிசுத்தமாயும் கனமாயும் ஆளுகை செய்யணும், ஆண்டு கொள்ளணும் ஆண்டவர். ஆனால் பிசாசு இன்றைக்கி அதுக்கு எதிராக என்னென்ன விதத்தில் எங்களை டெஸ்ட்ராய் பண்ணலாமோ இன்றைக்கி பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. பரிசுத்தத்தை கெடுத்து எங்களுடைய சரீரத்தை கனவீனப்படுத்தி ஆண்டவரே, கர்த்தாவே ஃபேஷனுங்கிற ப்ரேயரில் இன்னும் மற்ற அநேக விஷயங்களை எங்களுடைய சரீரத்தை, எங்களுடைய ஆத்மாவை, எங்களுடைய லைஃப்பை எத்தனையோ விதங்களை அவன் டெஸ்ட்ராய் பண்ணி எங்களை சாபத்துக்குள்ளே ஈர்க்கணும்னு சொல்லி போராடி கொண்டிருக்கிறான் ஆண்டவரே. இன்றைக்கு சில விஷயங்களை நீங்கள் எங்களுக்கு கற்றுக் கொடுத்துருக்கிறீங்க, இதை நாங்கள் புரிந்து கொள்ளவும் ஆண்டவரே. நாங்கள் அடுத்த தலைமுறைக்கு இதை நாங்கள் கற்றுக் கொடுக்க, அவங்களுக்கு புரிய வைக்கும் எங்களுக்கு நீங்கள் உதவி செய்யுங்க ஆண்டவரே. முதலாவது இதை நாங்கள் ஃபாலோ பண்ணுறதுக்கு எங்களுக்கு கிருபை கொடுங்க. நாங்கள் பண்ணுற ஒவ்வொரு காரியத்திலும் நாங்கள் எச்சரிக்கையாக இருக்கணும். நாங்கள் செய்கிற ஒவ்வொரு விஷயமும் எங்களுக்கு அது பரிசுத்தத்தை கொடுக்குதா, எங்களுடைய சரீரத்துக்கு ஆத்மாவுக்கு வாழ்க்கைக்கு அது கனத்தை கொடுக்குதாங்கிறத நாங்கள் ஆராய்ந்து பார்த்து செய்ய நீர் எங்களுக்கு உதவி செய்யுங்கன்னு சொல்லி இந்த நேரத்தில் எங்களை ஒப்பு கொடுக்குறோம். பார்த்த ஒவ்வொருவரையும் நீங்கள் ஆசீர்வதிங்க. அவங்க எச்சரிக்கையாக இருக்கட்டும். ஒருவேளை அவங்க அறியாமல் இதுக்கு நேராக ஈர்க்கப்படுவாங்கன்னு சொன்னால் கர்த்தர் நீங்கள் அவங்களை எச்சரித்து இந்த காரியத்திலிருந்து அவங்களை தடுத்து போடுங்க ஆண்டவர். பரிசுத்தக்காரம் எங்கள் ஒவ்வொருவரோடும் கூட இருந்து எங்களை காத்துக்கொள்ளட்டும், வழி நடத்தட்டும். துதிகன மகிமை எல்லாவற்றையும் உங்கள் ஒருவருக்கே நாங்கள் செலுத்துக்கிறோம். இயேசுவின் நாமத்தை ஜெபத்தி இருக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்மாவே கத்திரை ஸ்தோத்ரி, என் முழுவதுமே பரிசு நாமத்தை ஸ்தோத்ரி. என் ஆத்மாவே கத்திரை ஸ்தோத்ரி, கத்திர செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே, ஆமென். கத்திர பிரியமானவர்களே, எச்சரிக்கையாக இருங்க, ஜாக்கிரதையாக இருங்க. ஆண்டவர் நம்மோடு இருக்கிறாரு, அதே சமயத்தில் நம்ம விழிப்பாக இருக்க வேண்டியது அவசியம். அதை தாண்டி எந்த விஷயம் நடந்துடாதபடி ஆண்டவர் நம்மளை என்ன செய்வார், பாதுகாத்துக் கொள்வார். நம்மையும் நம் குடும்பத்தையும் பிள்ளைகளையும் பாதுகாத்துக் கொள்வார். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக.